கொரோனா வைரஸ் தொற்றால கடந்த சில ஆண்டுகளாக முடங்கி போன உலகத்துக்கு இப்ப புதிய அச்சுறுத்தலா வந்திருக்கு மங்கி பாக்ஸ். மங்கி பாக்ஸ் அதாவது குரங்கு அம்மை அப்படின்னு சொல்லப்படுற இந்த நோய் ஆப்பிரிக்க நாட்டில தான் முதன் முதல்ல கண்டறியப்பட்டுச்சு. அங்கு மட்டும்தான் இந்த நோய் பரவிக்கிட்டு இருந்துச்சு. ஆனா இப்போ இந்த குரங்கு அம்மை ஆப்பிரிக்காவை தாண்டி ஐரோப்பாவிலையும் பரவ தொடங்கி இருக்கு. இப்ப வரைக்கும் ஆஸ்திரேலியா, பெல்ஜியம், கனடா, பிரான்ஸ், ஜெர்மனி, இத்தாலி, நெதர்லாந்து, போர்ச்சுகல், ஸ்பெயின், ஸ்வீடனு, இங்கிலாந்து, அமெரிக்கா அப்படின்னு பல நாடுகள்லையும் பரவி இருக்கு. கிட்டத்தட்ட 12க்கும் மேற்பட்ட நாடுகள்ல பரவி இருக்கு. 100க்கும் மேற்பட்டவர்கள் இந்த குரங்கு அம்மையால பாதிக்கப்பட்டிருக்காங்க. மங்கி பாக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த குரங்கு அம்மை அப்படின்னா என்ன அப்படிங்கறத முதல்ல பார்க்கலாம். குரங்கு அம்மை அப்படிங்கிற ஒரு வைரஸால ஏற்படக்கூடிய தொற்று தான் இந்த மங்கி பாக்ஸ். இப்போ நம்ம ஊர்ல கிராமங்கள்ல எல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம்ல, இந்த சின்னம்மை பெரியம்மை அப்படின்லாம் சொல்லுவாங்கல்ல, அதுல ஒரு வகை தான் இந்த மங்கி பாக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மங்கி பாக்ஸ் ஃபர்ஸ்ட் 1958 குரங்குகள் கிட்ட கண்டறியப்பட்டுச்சு. அதனாலதான் இதோடைய பேரே வந்து குரங்கு அம்மை அப்படின்னு சொல்றாங்க. முதல்ல இந்த விலங்குகள் கிட்ட பரவிட்டு இருந்த இந்த மங்கி பாக்ஸ் 1970 முதன் முதல்ல மனுஷனுக்கு ஏற்பட்டுச்சு. கொஞ்ச நாளா இல்லாம இருந்த இந்த வைரஸ் தொற்று குறிப்பா 2017 நைஜீரியா, காங்கோ ஆகிய நாடுகள்ல மீண்டும் பரவிக்கிட்டு இருக்கு. இப்போ இந்த குரங்கம்மை தொற்று பிரிட்டன்ல தான் முதன் முறையா கண்டறியப்பட்டுச்சு. சரி, இந்த மங்கி பாக்ஸ் எப்படி பரவுது அப்படின்னா, இதோடைய முதல் சோர்ஸ் விலங்குகள் தான். விலங்குகள் கிட்ட இருந்துதான் மனிதர்களுக்கு பரவுது அப்படின்னு சொல்லப்படுது. குறிப்பா இந்த எலி, அணில்லாம் இருக்கு இல்லையா, அந்த கொறிச்சு சாப்பிடுற விலங்குகள் அங்கிருந்து தான் பரவுறதாக நம்பப்படுது. இது மட்டும் இல்லாம இறைச்சிகளை நம்ம வாங்கி சாப்பிடும் போது சரியா வேக வைக்காம, ஒரு விலங்குக்கு அது இருக்குன்னா அந்த இறைச்சியை நம்ம சாப்பிடும் போது சரியாக வேக வைக்காம சாப்பிடும் போது எளிதா அந்த மங்கி பாக்ஸ் அந்த வைரஸ் வந்து மனிதர்களுக்கு பரவும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம மனுஷங்கள்ல இருந்தே மனுஷங்களுக்கு பரவும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப கொரோனா வைரஸ்க்கு நம்ம சொல்லவும் இல்லையா, எச்சில், சளி மூலமா உடம்புக்குள்ள போகும்னு, அதே மாதிரி இதுவும் பரவறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதே போல விலங்குகள் வந்து மனுஷங்களை வந்து கடிச்சா அது மூலமும் பரவதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு. பாதிக்கப்பட்டவர்கிட்ட இருந்து ஒருத்தர் மங்கி பாக்ஸால பாதிக்கப்பட்டிருக்காரு அப்படின்னா எளிதா இன்னொருத்தவங்களுக்கும் பரவறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி பரவுனா முகத்துல சிவப்பு சிவப்பா புள்ளி மாதிரி தோணும். இப்போ பெரியம்மை சின்னம்மை எல்லாம் பாக்குறோம் இல்லையா, அதுல வந்து புள்ளி புள்ளியா வரும்ல உடம்புல, அதே மாதிரிதான் இதுலயும் வரும் அப்படின்னு சொல்றாங்க. சரி, இந்த குரங்கம்மை நமக்கு ஏற்பட்டா என்னென்ன அறிகுறிகள்லாம் இருக்கும் அப்படின்னா, முதல் அறிகுறி காய்ச்சல். எப்படி கொரோனா தொற்றுக்கு நம்ம பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரிதான் காய்ச்சல்னு சொல்றாங்க. இதுல தலைவலி, உடல் வலி, வீக்கம், முதுகு வலி இதெல்லாம் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது. காய்ச்சல் ஆரம்பிச்சு 1-3 சிவப்பு நிறத்துல புள்ளி புள்ளியா வரும். அதுக்கப்புறம் அந்த இடத்துல எல்லாம் ஒரு மாதிரி அரிப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது. முகத்துல வந்துட்டு அதுக்கப்புறம் கை, கால் போன்ற இடங்கள்லயும் அந்த சிவப்பு சிவப்பு நிற புள்ளிகள் பரவும். அதே மாதிரி சொரியும் ஏற்படும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த நோய் தொற்று பொதுவா 2-4 வரைக்கும் நீடிக்கும். அதுக்கப்புறம் தானா அதுவே மறைஞ்சிரும் அப்படின்னு மருத்துவர்கள் சொல்லியிருக்காங்க. சரி, இந்த குரங்கம்மை மங்கி பாக்ஸ் உயிரை கொல்லுமா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி. இந்த கொரோனா வைரஸும் அப்படிதான், முதல் அலையில வந்து சிலருக்கு உயிரை எடுத்தது, ஆனா 2 பலருக்கு உயிரை எடுத்தது. அந்த மாதிரி இந்த குரங்கு அம்மையுடைய தன்மை எப்படி இருக்கும் அப்படின்னா, தரமில்லாத மருத்துவ சேவையினால 10 உயிரிழக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது எங்க அப்படின்னா மத்திய ஆப்பிரிக்க நாடுகள்ல. ஆனா குரங்கம்மை வந்தாலும் முறையான சிகிச்சை கொடுத்தா சில வாரங்கள்லயே குணமடையலாம் அப்படின்னு மருத்துவர்கள் சொல்றாங்க. சரி, இந்த குரங்கம்மைக்கான சிகிச்சை என்ன அப்படின்னா, அந்த குரங்கம்மை வந்து 5-21 அந்த அறிகுறிகள்லாம் நமக்கு தென்படும். சிவப்பு நிற புள்ளி, சொறி ஏற்படுறது, இதுக்கு முன்னாடி நான் சொன்னேன் இல்லையா, அந்த அறிகுறி எல்லாம் வந்துச்சுன்னா நமக்கு குரங்கம்மை இருக்கு அப்படின்றத நம்ம வந்து உறுதிப்படுத்திக்கலாம். இதுக்குன்னு தனியா எந்த ஒரு சிகிச்சையும் கிடையாது. அதாவது இந்த நோய்க்கு இந்த மருந்து போட்டா சரியாயிடும், இந்த மாத்திரை போட்டா சரியாயிடும் அப்படின்ற மாதிரி இப்ப வரைக்கும் தனியா சிகிச்சை எதுவும் இல்லை. இப்ப இந்த பெரியம்மை சின்னம்மை நோய்க்கெல்லாம் வந்து நம்ம தடுப்பூசிகளை கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் இல்லையா, அதையே பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதை தாண்டி குரங்கம்மை ஒருத்தவங்களுக்கு ஏற்படுது அப்படின்னா அவங்கள தனிமைப்படுத்துறது ரொம்ப முக்கியம். இப்ப இந்த கொரோனா தொற்று வைரஸ்லயும் நம்ம வந்து அவங்களுக்குன்னு தனியா ஆடைகள், உணவு எல்லாமே நம்ம தனித்தனியா பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி குரங்கம்மை ஏற்பட்டா அவங்களையும் தனிமைப்படுத்துறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்றாங்க.
இது மட்டும் இல்லாம கொரோனா வைரஸ்க்கு நம்ம பின்பற்றிய தனி மனித இடைவெளி, மாஸ்க் அணியிறது போன்ற விஷயங்கள் இதுக்கும் பொருந்தும். ஏன்னா நம்மளுடைய எச்சில் துகள்கள் மூலமாகவும் காற்றின் மூலமாகவும் பரவுது அப்படின்ற காரணத்தினால முகக்கவசம் அணியிறது, தனி மனித இடைவெளியை கடைபிடிக்கிறது போன்றவையும் முக்கியம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த மங்கி பாக்ஸ் இப்ப வேகமா பரவிட்டு இருக்கு, மேற்குலக நாடுகளை அச்சுறுத்திக்கிட்டு இருக்கு. பல நாடுகளும் அதற்கான தடுப்பு நடவடிக்கைகளை எடுத்திருக்காங்க. நம்ம இந்தியால நிலைமைய உன்னிப்பா கவனிக்கணும் அப்படின்னு தேசிய நோய் தடுப்பு மையம், அதுக்கப்புறம் ICMRக்கு மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா உத்தரவிட்டிருக்காரு. குறிப்பா விமான நிலையங்கள் அப்புறம் துறைமுகங்கள்ல சுகாதாரத்துறை அதிகாரிகள் இது தொடர்பாக கண்காணிக்கணும் அப்படின்னு மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகமும் அறிவுறுத்தி இருக்காங்க. இதே மாதிரி குரங்கம்மை நோய் பாதிப்பு பத்தி இந்திய சுகாதாரத்துறை தொடர்ச்சியா கண்காணிச்சுக்கிட்டு இருக்காங்க. கேரளா, உங்களுக்கு தெரியும், முதல் முதல்ல கொரோனா வைரஸ் அந்த மாநிலத்துலதான் வந்துச்சு. அதே மாதிரி மகாராஷ்டிரா ஒரு கட்டத்துல கொரோனா தொற்று பீக்ல போச்சு மகாராஷ்டிரால. சோ இந்த மாதிரியான மாநிலங்கள்ல கண்காணிப்பை தீவிரப்படுத்தணும் அப்படின்ற ஒரு உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம நம்மோட தமிழகத்திலையும் கண்காணிப்பை தீவிரப்படுத்தணும் அப்படின்னு சுகாதாரத்துறை சார்பில் அறிவுரை வழங்கப்பட்டிருக்கு. குறிப்பாக ஏற்கனவே அந்த குரங்கம்மை பரவி இருக்கக்கூடிய நாடுகள்ல இருந்து வந்தாங்கன்னா அவங்கள தீவிர பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டு அதுக்கப்புறம்தான் விடணும் அப்படின்ற ஒரு உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டிருக்கு. தமிழகத்திலையும் குரங்கம்மை தடுப்பு சுகாதார நடவடிக்கைகளை மேற்கொள்ளணும் அப்படின்னு அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுக்கும் மாநகராட்சி ஆணையர்களுக்கும் சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் சுற்றறிக்கையும் அனுப்பியிருக்காரு. அதுல குறிப்பா பல விஷயங்களை அவரு குறிப்பிட்டிருக்காரு. குரங்கம்மை பல நாடுகள்லயும் பரவிக்கிட்டு இருக்கு, இதனால வழிகாட்டு நெறிமுறைகளை உடனடியாக அமல்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்னொரு குறிப்பான விஷயத்தையும் அவர் சொல்லியிருக்காரு. என்னன்னா, இதுவரைக்கும் நம்ம கண்டறியப்படாத தோல்ல ஏற்படக்கூடிய கொப்பளங்கள் இருக்கிறவங்களையும் அமெரிக்கா, பிரிட்டன், ஜெர்மனி, பிரான்ஸ், இத்தாலி ஆகிய நாடுகள்ல இருந்து 21 நாளைக்கு முன்னாடி தமிழகம் வந்திருக்கக்கூடிய பயணிகள்ல குரங்கம்மை உறுதி செய்யப்பட்டவங்க, இல்லைன்னா இந்த நோய் இருக்கிற அறிகுறி இருக்கிறவங்க கிட்ட தொடர்புல இருந்தவங்க பத்தி தகவல் ஏதாவது தெரிஞ்சா சுகாதாரத்துறைக்கு உடனடியாக சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி சந்தேகத்துக்கிடமா யாராவது இருந்தாங்கன்னா அவங்களையும் உடனடியாக தனிமைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி தனிமைப்படுத்தப்பட்டு சிகிச்சை கொடுக்கறவங்க பத்தி ஒருங்கிணைந்த நோய் கண்காணிப்பு குழுமத்துக்கிட்ட மாவட்ட கண்காணிப்பு அதிகாரிகள் தகவல் தெரிவிக்கணும் அப்படின்ற ஒரு அறிவுறுத்தலையும் வழங்கிட்டு இருக்காரு. இப்ப எடுக்கிற ஒவ்வொரு நடவடிக்கைகளுமே நமக்கு கொரோனா வைரஸ் தொற்றை ஞாபகப்படுத்துது. இப்ப வரைக்கும் குரங்கம்மை கொரோனா வைரஸ் அளவுக்கு தீவிரமானது இல்லை அப்படின்னாலுமே கூட வரும் நாட்கள்ல எப்படி மாறும் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. அரசுகள் ஒரு பக்கம் நடவடிக்கை எடுத்துட்டு தான் இருக்காங்க. ஏற்கனவே முதல் அலை, இரண்டாவது அலை, மூன்றாவது அலையின் போதும் அவங்க நடவடிக்கை எடுத்தாங்க, இப்பவும் நடவடிக்கைகளை எடுக்கிறாங்க. அது ஒரு பக்கம் இருந்தாலும் நம்மளை நம்மளே பாதுகாத்துக்கணும் அப்படின்னா அவங்க சொல்லக்கூடிய விஷயங்களான தனி மனித இடைவெளி, முகக்கவசம், அதுக்கப்புறம் தொடர்ந்து நம்மளுடைய பாடியை நம்மளே வந்து செக் பண்ணிக்கிறது, பரிசோதனை பண்ணிக்கிறது போன்ற விஷயங்களை முன்னெடுக்கிறதன் மூலமா நம்மளை நாம பாதுகாத்துக்கலாம்.